Hi friends, welcome to drama series. Namal iniki nama paaka poradhu Rooftop Prince la episode number 3 Tamilல பாக்க போறோம். Last episode la பாத்தீங்கன்னா ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோவோட அண்ணா இருக்காங்கல வில்லன், அவங்க வந்து முறைச்சு பாத்துருப்பாங்க, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே ஹீரோவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டது. ஹீரோவோட பாட்டி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ எப்போ கொரியாக்கு வந்த, இவ்வளவு நாள் எங்க இருந்த, எதுக்காக இவ்வளவு நாள் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பாட்டி கிட்ட சொல்றாங்க, நீங்க வேற யாரையும் என்ன நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியல, நான் அவன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி வந்து ஹீரோவோட கண்ணத்தை புடிச்சிட்டு நீ என்ன பாரு நான் தான் உன்னோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு கோவம் வந்துருது, நீங்க என்னோட பாட்டியே கிடையாது, அப்புறம் எப்படி நீங்க என்னோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், இது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாட்டிக்கு உடனே கோவம் வந்துருது, அதனால ஹீரோவை போட்டு உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே நம்மளோட ஹீரோ பாட்டியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அந்த கிராண்ட்மா வந்து ஸ்டெப்ஸ்ல அப்படியே கீழே விழுறாங்க. உடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதை பார்த்துட்டு இருந்த வில்லன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஹீரோவை பிடிச்சிட்டு நீ யாரு, நீ எதுக்காக எங்களோட பாட்டியை தள்ளி விடுற, உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ கேக்குறாங்க நீ யாரு அப்படின்னு வில்லனை பார்த்து கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெளியில வில்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, அன்னைக்கு நான் உங்ககிட்ட அவ்வளவு சொன்னேனே, நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு சொந்தமும் கிடையாது அப்படின்னு, அதுக்கப்புறமாவும் நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட அம்மா தான் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஹீரோ கத்துவாங்கல்ல, அந்த சத்தம் பாடிகார்டுக்கு கேட்டு பாடிகார்டு உடனே உள்ள ஓடுவாங்க. பாடிகார்டு உள்ள ஓடுறதுனால பின்னாடியே அவங்களோட அசிஸ்டன்ட், அதாவது மந்திரியும் இன்னொருத்தவங்களும் இருப்பாங்கல்ல லைப்ரரியன், அவங்களும் உள்ள ஓடுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வேற வழி இல்லாம அவங்களும் உள்ள போவாங்க. உள்ள போனதுமே பாடிகார்டு வந்து இந்த வில்லனை தூக்கி ஒரு எறிறாங்க, அந்த பக்கம் போய் விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாட்டிக்கு மயக்கமே வந்து அங்க கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பாடிகார்டு மீதி இருக்க ரெண்டு பேர்கிட்டையும் இளவரசரை பத்திரமா வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து இளவரசரை பத்திரமா வெளியில கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. வில்லன் ஹீரோயினை பார்த்து போ அப்படின்னு ஆக்ஷன்லயே காமிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறாங்க. ஹீரோயின் ஹீரோவையும் அவங்க கூட வந்தவங்களையும் ட்ரக்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. போகும்போதே திட்டி கூட்டிட்டு போறாங்க. ஒரு வீட்டுக்கு உங்களை கொண்டு போய் விட்டா இப்படிதான் நடந்துப்பீங்களா, அங்க இருக்கவங்களை போய் அடிக்கவா செய்வீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னோட ஜாபே போயிடுச்சு, இதனால எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியாம உன் இஷ்டத்துக்கு வாய்க்கிழியே பேசிட்டு இருக்காது, இந்த மாதிரி நீ பேசிட்டு இருந்தா அப்படின்னா உன்னோட வாய் ஏன்னா கட் பண்ணிடுவேன் அப்படின்னு ரெட் சிக்னல் விழுந்துருது. அதனால ஹீரோயின் வண்டியை நிப்பாட்டிட்டு ஹீரோ முன்னாடி போயிட்டு எங்க வெட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல மறுபடியும் கிரீன் லைட் எரிஞ்ச உடனே கிரீன் லைட் எரியுது பாரு, வண்டி எடு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை திட்டுறாங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம வண்டி எடுத்துட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட பாட்டியை காமிக்கிறாங்க. ஹீரோட பாட்டி வில்லன் கிட்ட நீ எதுக்காக அவனை அடிச்சா, எதுக்காக அவனை இங்க இருந்து போக விட்ட, அவன் சின்ன பையன், நீதான் பொறுப்பா நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எனக்கு அவனை இங்க கொண்டு வரணும், யார் அவனை கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாங்க, வில்லி தான் கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சரி ஓகே அப்ப அவளை என்கிட்ட வர சொல்ல, நானே அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வில்லனும் வெளியில போயிட்டு வில்லி கிட்ட உன்னை பாட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வில்லி என்னையா பாட்டி கூப்பிடுறாங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போறா. வில்லன் கோபத்துல கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுல்ல, அதனாலதான். இப்ப வில்லி வீட்டுக்குள்ள போயிட்டு பாட்டியை பார்த்தோன்னே பாட்டி சொல்றாங்க, இங்க ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பையன் வந்திருந்தால அவனை நீ சீக்கிரமா இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, எனக்கு அவன் யாருன்றதே தெரியாது அப்படின்னு, கிளீனிங் டீம் நீ தானே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லி வந்து ஆமா நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அப்ப அந்த பையனை நீ தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவுக்கும் கூட இருந்த மூணு பேருக்குமே போடுறதுக்கு வேற ட்ரெஸ் இருக்காதுல, அப்ப அவங்க ஷாப்பிங் பண்றாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பார்த்தா நம்ம ஹீரோயின் குப்பையில இருந்து அவங்க நாலு பேருக்குமே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி ஹீரோயின் குப்பையில இருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வேணாம்னு சொன்னாலும் அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாருமே நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எடுத்துப்பாங்க. கூட இருந்த மந்திரி இருக்கால அவனுக்கு ட்ரெஸ் பிடிச்சு போய் நான் இங்கேயே மாத்திரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து இல்ல இங்கெல்லாம் மாத்தக்கூடாது, நான் அதுக்கு உங்களுக்கு வேற பிளேஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு தேவையான ட்ரெஸ் நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே போடுறதுக்கு ஷூ இல்லைன்னா செப்பல் வேணும்ல, அதுக்காக இனியொரு குப்பை பாஸ்கெட்ல போயிட்டு ஷூ செப்பல் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மந்திரி வந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருந்து ஓடி வருவாங்க ஒரு ஷூவை கொண்டுட்டு. எதுக்காக அப்படின்னா ஹீரோவுக்காக அவங்க ஒரு புது ஷூ கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு குப்பை பாஸ்கெட்ல இருந்து, அதை கொண்டு வருவாங்க. அது நிஜமாவே நல்லா இருக்கும், குப்பையில போடுற அளவுக்கு ஒன்றும் ஐயமா இருக்காது. சோ அதை பார்த்த உடனே ஹீரோ சந்தோஷமாயிடுவாங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ராயல் ஷூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமாயிடுவாங்க. இப்ப எல்லாருக்குமே ஷூவும் கிடைச்சிருச்சு. இப்ப வில்லனை காமிக்கிறாங்க, வில்லன் ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தானே ஹீரோவை கூட்டிட்டு வந்தது, அதனாலதான் இது அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க வராங்க, அவங்க கிட்ட ஹீரோயின் திங்ஸ் வாங்கின மார்க்கெட்டோட நேம் சொல்லி, அந்த மார்க்கெட்ல இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க, அது ரொம்ப பர்சனலா இருக்கணும், எனக்கு மட்டும் தான் தெரியணும், வேற யாருக்கும் நான் இந்த மாதிரி கேட்டதை தெரியக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் ஓகே நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்ப 4 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இங்க உள்ள போய் கேட்டீங்கன்னா பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்க பாத்ரூமை கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வாங்க, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 4 பேரும் ஓகே நாங்க உள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம் உள்ள போறாங்க. இப்ப 4 பேருமே உள்ள போய் பாத்ரூமை தேடுறாங்க. அந்த டைம்ல லிஃப்ட பாக்குறாங்க, கதவு ஓப்பன் ஆகி மூடும்ல லிஃப்ட்ல, அந்த மாதிரி மூடிட்டு இருக்கு. அப்போ லைப்ரரின்னு சொல்றாங்க, நம்ம நேத்தைக்கு ஒரு டோரை பார்த்தோம்ல ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சுல, இதுவும் அப்படித்தானே இருக்கு, அப்ப நம்ம இங்கதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, லிஃப்ட்ல சேஞ்ச் பண்றதுக்கு சொல்றாங்க. அப்போ மந்திரி இருக்காங்கல்ல அவங்க உள்ள போய் பார்த்துட்டு சொல்றாங்க, ஆமா இங்க வந்து 4 பக்கமுமே மூடி இருக்கு, அதனால நம்ம உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு 4 பேருமே உள்ள போறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. செம காமெடியா இருக்க போதினி. லிஃப்ட் 3வது மாடிக்கு போகுது, அங்க ஓப்பன் ஆயிடுது, இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியே முடிக்கல. அங்க ஒரு டான்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், அங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே இவங்க பாத்துட்டாங்க, இவங்க பாதி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே அசிங்கமா இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு தெரியாது, டோர் மூடவே மூடாது, ஏன்னா ஒரு செகண்ட் லேட் ஆகி தானே மூடும், அதனால இவங்க எல்லாரும் அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. லிஃப்ட் மூடி, இப்போ ஹீரோ சொல்றாங்க இது சீக்கிரம் ஓபன் ஆகும் போல, அடுத்த தடவை இந்த கதவு திறக்கிறதுக்குள்ளாடி நம்ம எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சிடணும், எல்லாரும் சீக்கிரமா சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு கடகடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிஃப்ட் இப்போ 5th ஃப்ளோருக்கு போகுது, அங்கேயும் ஓபன் ஆகுது. அங்க யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. லிஃப்ட் ஓபன் ஆனதும் இவங்க யாருமே இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிக்கல, அதனால அவங்கள பார்க்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கையில பாப்கார்ன் வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் எரிஞ்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில மொபைல் வச்சிருப்பாங்க, அதையும் வச்சு போட்டோஸ் எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். அவங்க வந்து சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க, முக்கியமா அவங்களுக்கு கேவலமாயிடும், உடம்பு அப்படி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. லிஃப்ட் இப்போ க்ளோஸ் ஆயிடுது, ஹீரோயின் இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு ரிசப்ஷன்ல இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க, 4 பசங்க இங்க வந்தாங்களே ஸ்வெட் ஷூட் போட்டுட்டு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவியை காமிக்கிறாங்க, அதுல ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணக்கூடிய அந்த லிஃப்ட்ல போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த அட்டோலிய ஹீரோயின் பார்த்துட்டு பயந்து போய் லிஃப்ட் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் லிஃப்ட் ஓபன் ஆகுது, எல்லாருமே மறுபடியும் பயப்படுறாங்க யார் வந்திருக்காங்களோ அப்படின்னு. ஹீரோயினை பார்த்தோன்னே எல்லாரும் ரிலாக்ஸா இருக்காங்க, ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயினை திட்டுறாங்க, நீ எங்க போய் தொலைஞ்ச, எங்க எல்லாத்தையும் நீ எங்க அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க, ஏன்னா ராயல்ல அதனால அப்படி பண்றாங்க. ஹீரோயினும் உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப 4 பேரையும் ட்ரக்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப பேலஸை தாண்டி போகும்போது ஹீரோ வந்து ட்ரக்கை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க, பேலஸ்க்கு என்ன கூட்டிட்டு போ, வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து இல்ல முடியாது, எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு, என்னோட வேலை தான் எனக்கு முக்கியம், நான் அங்க போனதுக்கு அப்புறமா தான் என்ன வேணாலும் டிசைட் பண்ணுவேன், இப்ப என்னோட வேலைக்காக நீங்க என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் இவங்க 4 பேரை எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயின் இப்ப புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறாங்க, வெஜிடபிள் ஷாப், அங்கதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. உள்ள வந்து நீ ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீரோ சொல்லுவாங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ ஒழுங்கா ஒர்க் பண்ண அப்படின்னா ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னு நான் பேலஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோக்கு சந்தோஷம் ஆயிடும், நான் ஒர்க் பண்ணா கண்டிப்பா நீ என்ன பேலஸ்க்கு கூட்டிட்டு போகல, ஓகே நான் இப்பவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது வேற 3 பேர் இருக்காங்களே, அவங்க யாருமே ஹீரோவை ஒர்க் பண்ண விடுறது கிடையாது, ஏன்னா மன்னரே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அப்படி இல்ல நம்ம இந்த ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம்னா எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் பண்றேன் நீங்களும் பண்ணுங்க, 5 நிமிஷத்துக்குள்ளாடி இந்த இடமே ஜொலி ஜொலிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி நீங்க கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது, இப்ப மார்க்கெட் பிளேஸ காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயினோட அம்மா, அதாவது வில்லியோட அம்மாவும் அவங்க தானே, வில்லியோட அம்மா கிட்ட வில்லி வந்து சொல்லுவா, ஹீரோயின் போன் காலே எடுக்க மாட்டேங்கிறா, நான் எவ்வளவு தடவை அவளுக்கு போன் பண்றது, அவ போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, அவ கூட ஒர்க் பண்ண வந்த ஒரு ஆளை என்னோட முதலாளி கேட்டுட்டு இருக்காங்க, எப்படியாவது அந்த ஆளை கூட்டிட்டு வர சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட்டாவது வில்லனை காமிக்கிறாங்க, வில்லன் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு புது ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களோட ஷாப்ல, அதை வந்து வில்லன் வெளியில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பான். ஹீரோ வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோவுக்கு ஒரு சின்னதா அடிபட்டுரும், லைட்டா ரத்தம் வரும், அதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, என்னாச்சு மன்னரே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட, நீங்க வந்து ரத்தம் வரக்கூடியதை மேல தூக்கி வச்சுக்கோங்க கையா, அப்ப வந்து ரத்தம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் கையை அப்படியே மேல தூக்கி வச்சிருப்பாங்க விரல. ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடும். நீங்க இருங்க நான் போய் பேண்டட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பேண்டட் வாங்க போவாங்க. பேண்டட் வாங்கிட்டு வெளியில வரும்போது வில்லனை பாத்துருவாங்க. வில்லன் ஹீரோயின் என்னமோ எதிர்ச்சியா பாக்குற மாதிரி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க நான் இங்கதான் கடை வச்சிருக்கேன், அன்னைக்கு நடந்ததுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க சீன் கட் பண்ணா ஹீரோயினை இந்த வில்லன் ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் உடைச்சாலும் அவன் உன் கூட தானே இருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாலும் அவன் உன் கூட தானே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஷாக் ஆகி உங்க வீட்டுல எல்லா பொருளுமே உடைஞ்சிருச்சா, அதுக்காக நான் பே பண்ணணுமா, என்ன வேணாலும் நான் பண்றேன், இப்போ உடனே என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாங்க இல்ல பரவாயில்ல, அது எதையும் நான் கேட்கறதுக்காக வரல, அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாலும் அவன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அவன் எனக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அதனாலதான் எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு விஐபி டிக்கெட்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இது எங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட விஐபி டிக்கெட், இதை வச்சுட்டு நீங்க எங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு போனீங்கன்னா அங்க இருந்து நீங்க எதை வேணாலும் ஃப்ரீயா எடுத்துக்கலாம், சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப வில்லி வில்லனை தேடி அதே ஸ்டோர் பக்கத்துல வந்துட்டு இருப்பா. ஆனா அங்க வெளியில ஹீரோ கையை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துருக்க மாட்டாங்க, அதனால வில்லி ஹீரோவை தாண்டி கிராஸ் பண்ணி போறா. ஹீரோயின் இப்போ விஐபி டிக்கெட்டை வாங்கிட்டு ஷாப்க்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வில்லிய பாத்துடுறாங்க. வில்லி ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு நான் உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது, ஏன் நீ கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நீ தானே எங்க கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க உன் ட்ரக்ல அன்னைக்கு ஒரு ஆள் வந்திருந்தால ரெட் கலர் ஷூட் போட்டுட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அவன் இங்க இல்லவே இல்லையா, அவன் எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்தான், அதுக்கப்புறமா அவன் எங்க போனான்றது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வில்லிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அவனை கண்டுபிடிக்கலன்னா என்ன ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இங்கே சீன் கட் ஆகுது. ஹீரோயின் போயிட்டு ஹீரோக்கு பேண்டேட் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு பிளட் நின்றுச்சே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் இப்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. வில்லனையும் வில்லியையும் காமிக்கிறாங்க. வில்லன் இப்ப வில்லி கிட்ட கேக்குறாங்க அந்த ரெட் கலர் சூட் போட்ட பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க இல்ல இன்னும் கண்டுபிடிக்கல, அவன் என்ன உன்னோட கசின் மாதிரியேவா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாங்க அப்படியெல்லாம் எனக்கு தெரியல, அவன் லண்டன்லயே தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோயின் அவங்களோட வீட்டுல எல்லாருக்குமே வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க. இருக்கும்ல அது மாதிரி ஆக்சுவலி என்னன்னா காங்காச்சா சொல்லி கொடுக்கறது நம்மளோட காங்காச்சா மாதிரியே ப்ரொனவுன்ஸ் ஆகுது, சோ அது நல்லா இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்போ வேலை செஞ்சா நான் பேலஸ்க்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரியே இப்ப பேலஸ்க்கு கூட்டிட்டு வராங்க ஹீரோவை மட்டும் தனியா. ஹீரோவுக்கு பேலஸ பார்த்த உடனே அங்க நடந்த எல்லா சம்பவங்களும் அவங்களுக்கு ஞாபகம் வருது, பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே அந்த ஆத்து பக்கத்துல, அதாவது இளவரசி எந்த ஆத்துல இறந்து போய் கிடந்தாங்களோ அந்த ஆத்து பக்கத்துல போய் நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து காஃபி வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. ஹீரோயின் காஃபி வாங்கிட்டு வந்து நின்று பார்க்கும்போது ஹீரோ அழுதுட்டு இருக்கதை பாக்குறாங்க, அதனால அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ பக்கத்துல போயிட்டு காஃபி இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து அழுறத காமிக்க கூடாதுல, அதனால காஃபியை ஒரு ஸ்லிப் குடிச்சிட்டு இந்த காஃபி குடிச்சதுனால எனக்கு அழுகையே வருது, இனி நீ எனக்கு காஃபியே வாங்கி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் நாளைக்கு ஷாப் ஓபன் பண்றாங்கல்ல, அதனால அவங்க ஸ்ட்ராபெரிஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப ட்ரெயின்ல ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ ட்ரெயினையே ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க, அது புதுசா இருக்கும். ஹீரோயின் ட்ரெயின்குள்ள ஏறிட்டு வெளியில பாப்பாங்க. வெளியில ஹீரோ நின்று ட்ரெயின் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கத பார்த்து திரும்ப இறங்கி வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிருப்பாங்க உள்ள. ஹீரோயின் ட்ரெயின்குள்ள ஏறினதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட கேட்பாங்க நீ எதுக்காக அந்த குளத்து முன்னாடி நின்று அழுதுட்டு இருந்த, ஏதாவது சம்பவம் நடந்துச்சா அதுல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் ஒன்னும் அழறி, நீ கொடுத்த காஃபி வந்து டேஸ்ட் நல்லா இல்ல, அதனால கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஏய் என்ன அடிக்காத, நான் காஃபி தரக்கு முன்னாடி நீ அழுதுட்டு இருந்ததை நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்லுவாங்க பாத்துட்டியா, அது வேற யார்கிட்டே சொல்லிடாத, மன்னன் அழுறது வந்து கீழே இருக்கவங்க யாருமே பாத்திர கூடாது, அதனால நீ யார்கிட்டயுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஓகே நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னா அங்க இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மெதுவா பணிவா எனக்கு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து மன்னர்ல சோ ஆர்டர் போடுற மாதிரியே சொல்லிட்டு அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க மெதுவா மெதுவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மெதுவா ஹீரோ வந்து பொலைட்டா கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப சிரிப்பு வந்துடும், ஏன்னா ஹீரோ பண்ற எல்லாமே ஹீரோயினுக்கு காமெடியா தெரியுது. இப்ப ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குனதுக்கு அப்புறமா ஸ்ட்ராபெரி ஷாப் இருக்குல்ல அங்க போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கும். இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கொஞ்சம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ராபெரிஸ் பறிக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவாங்க ஹீரோயின். அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முதலாளி கிட்ட கேட்பாங்க ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே எங்களுக்காக பறிச்சு வச்சுட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே நாங்க பறிச்சு வச்சிருக்கிறது உனக்கு கிடையாது, உனக்கு நாங்க ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறோம், அதனால நீயே பறிச்சுக்கோ, எங்களோட வேலைக்காரங்க எல்லாருமே பறிச்சு முடிச்சுட்டாங்க, அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் மட்டும் தான் எல்லாத்தையுமே பறிக்கணும். அப்ப ஹீரோ சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் என்னால ஒன்றும் பறிக்க முடியாது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒரு மன்னன், நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்க இதை கேட்டுருவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கா, நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க, கண்டிப்பா நான் இந்த வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீ இப்ப நான் சொன்னதை செய்யல அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வேற வழி இல்லாம பறிக்க போறாங்க. ஆனா ஒரு 4-5 பறிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு டயர்டா இருக்குன்னு கிளம்பி போயிருவாங்க. ஹீரோயின் மட்டும் தான் இப்ப தனியா உட்காந்து ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் நினைப்பாங்க, இது எல்லா ஸ்ட்ராபெரியுமே நான் தனியா பறிக்க வேண்டியதா இருக்கு, அவன் ஏழை பறிச்சுட்டு நான் மன்னன், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான், வீட்டுக்கு போய் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க வெளியில இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பழைய காலத்துல எழுதுன்னு ஒரு போர்டை பார்ப்பாங்க. அந்த எழுத்துக்கள் ஹீரோவுக்கு ரொம்ப பழக்கப்பட்டதா இருக்கும், அதுவும் பழைய காலத்துல உள்ளதா இருக்கும். அதனால அந்த போர்டை போய் தொட போவாங்க. ஹீரோ தொட்ட உடனே அது கீழே விழுந்து சர மாதிரியே உடஞ்சு போயிடுது. உள்ள இருக்கிறவங்க 3 பேர் வந்து வெளியில வெட்டி பார்ப்பாங்க. ஹீரோ வந்து இல்ல இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பெரியவங்க அப்புறமா அந்த ஸ்ட்ராபெரி ஓனர் இருக்காருங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோ உடைச்ச பலகையில என்ன எழுதி இருந்துச்சோ அதை எழுத சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இது பழைய காலத்து எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை எழுத தெரிஞ்சவங்க இப்ப இந்த உலகத்துல இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. பெர்ஃபெக்ட்டா எழுதவே முடியாது யாராலையுமே. இப்ப ஹீரோ வந்து அந்த எழுத்துக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த எழுத்துக்களை எழுதுறாங்க. பழைய காலத்துல அவங்க எப்படி அந்த எழுத்துக்களை எழுதுனாங்களோ அதே மாதிரி எழுதுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகுறாங்க, இருக்க எல்லாருமே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய டேலண்ட், பழைய காலத்து எழுத்துக்கள் எழுத தெரிஞ்சவங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு கரெக்டா எழுத தெரியாது, இவன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எழுதிட்டு இருக்கான், ரொம்ப சூப்பரா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு வழி அந்த போர்ட்ல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி ஹீரோ எழுதி கொடுத்துடுவாங்க. எல்லாரும் சந்தோஷம் ஆயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து ஸ்ட்ராபெரி பறிச்சிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட வருவாங்க. 2 கையில சாக்லேட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை ஹீரோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, உனக்கும் நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோயின் அதை தட்டி விட்டுருவாங்க கீழே. நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கத்தி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் தனியா உட்காந்து இவ்வளவு ஸ்ட்ராபெரிஸ் பறிச்சிட்டு இருக்கேன், இதுக்கு மேல பறிக்கணும் அப்படின்னா நிறைய நாள் ஆகும், நம்ம எப்படி இது எல்லாத்தையும் சேகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஓனரும் ஸ்ட்ராபெரிஸ் பறிச்சிட்டு இருக்கவங்களும் உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோட கையை பார்த்துட்டு, இது ரொம்ப பொக்கிஷமான ஒரு கை, உன்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, இந்த கையை வச்சுட்டு இந்த ஸ்ட்ராபெரிஸை பறிச்சு உன்னோட கையை நீ ஐயமாக்கிக்காத, உன்னோட கை வலிக்கும், அதனால நாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஸ்ட்ராபெரிஸை பறிச்சு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹீரோக்கு இப்ப பாத்தியா அப்படின்னு இருக்கும். அதனால அவங்க கீழே தட்டி போட்டிருப்பாங்கல்ல, ஹீரோயின் அதை எடுத்து அதையும் ஹீரோவே சாப்பிடுறாங்க. இப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க்க காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த ஒர்க் வந்து இவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, அதனாலதான் நான் உன்னை அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், உனக்காக எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு பொம்மை இருக்கக்கூடிய பாக்ஸை பாத்துடுறாங்க. அது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காயின் போட்டுட்டு ஆக்சஸ் பண்ணி நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொம்மையை எடுத்துக்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு ரேடிஷ் பொம்மை தேவைப்படும், அதாவது முள்ளங்கி பொம்மை தேவைப்படும். அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயினால எடுக்க முடியாது. ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், அதை பாக்குறதுக்கு புதுசா இருக்கும். ஹீரோ இப்போ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒரு காயின் கொடுப்பாங்க, ஹீரோவால எடுக்க முடியாது. அதுக்கப்புறமா 2ஆவதும் காயின் கேட்பாங்க, கொடுப்பாங்க. கரெக்டா அந்த பொம்மையை எடுத்துருவாங்க. ஹீரோ 2 பேருமே ரொம்ப ஜாலியா ஆயிடுவாங்க. அங்கேயே நின்று 2 பேரும் அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்லுவாங்க, பாத்தியா உனக்கு இன்னைக்கு ஸ்ட்ராபெரிஸ் பறிக்கிறதுக்காக என்னாலதான் ஹெல்ப் கிடைச்சது, அதே மாதிரி இப்ப பொம்மையுமே நான் தான் உனக்கு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இவன் வாயே மூடாம வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால ஹீரோயின் ஒரு பிளான் பண்ணுவாங்க, உனக்கு ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு பலூனை காமிச்சு அந்த பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், நீ இது வரைக்கும் சாப்பிட்டதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பலூனை வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட அதுல இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள காத்து தானே இருக்கும், ஹீரோ வாய் திறந்து பாப்பாங்களா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து உள்ள வச்சுட்டு இப்ப நீ அதை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ குடிச்சு பார்த்துட்டு இது ஒன்றும் ஸ்வீட் ஆயில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தா உள்ள ஒரு பிபி மாதிரி இருக்கும்ல, அது ஹீரோட தொண்டைக்குள்ள போயிடும். ஹீரோ பேசும்போது வேற ஒரு வாய்ஸ்ல கேட்கும், பிபி அப்படின்னு சொல்லி கேட்கும். அது ஹீரோக்கு காமெடியா இருக்கும். ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப சிரிப்பா வரும். ஹீரோயின் வந்து இனியாச்சும் வாய் மூடிட்டு வா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போவாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவை ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க கூட 3 பேர் இருக்கும்ல, அவங்கள டேக் கேர் பண்றதுக்காக ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்கிருந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணி ஹீரோவை அவங்க 3 பேர்கிட்டையும் காமிக்க சொல்லுவாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு ஹீரோவை 3 பேர்கிட்டையும் காமிப்பாங்க. 3 பேரும் ஒரு மொபைல் போன்ல ஹீரோவை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவாங்க. அங்கேயே மன்னரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் 2 பேருக்குமே ஷாக் ஆயிருக்கும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியாம இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரெயின்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு தூக்கமா வரும், அதனால ஹீரோட ஷோல்டர்ல தெரியாம படுத்துருவாங்க. ஹீரோ உடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுருவாங்க. மறுபடியும் ஹீரோயின் அப்படியே தலையை சாஞ்சு ஹீரோட தோல்லே வந்து படுப்பாங்க. ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினோட தலையை பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அம்மாவை கூட்டிட்டு விஐபி டிக்கெட்டை கொண்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஏதாவது ஃப்ரீயா வாங்கி கொடுக்க கூட்டிட்டு வருவாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா நிறைய இதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் விஐபி டிக்கெட்டை காமிச்சிட்டு நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா ஜாலியா இப்போ அவங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வில்லியும் வில்லனும் வந்துடுவாங்க. வில்லி அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா வில்லி அவங்க ஃபேமிலியை பத்தி பொய் சொல்லி வச்சிருப்பாங்க. எல்லார்கிட்டயுமே என்னோட அம்மா வந்து ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால ஹீரோயினோட அம்மாவை இங்க பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக வில்லி உடனே ஓடி போய் வில்லியோட அம்மாவை கூட்டிட்டு வெளியில போயிடுவாங்க. வில்லன் வந்து ஹீரோயின் பக்கத்துல போவாங்க. ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் விஐபி டிக்கெட்டை யூஸ் பண்றதுக்காக எங்க அம்மா கூட வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவை காணல, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வில்லி வந்து ஹீரோயினோட அம்மாவை இழுத்துட்டு போவாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு டாக்ஸி பிடிச்சு அங்க இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினும் இப்போ அதே ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. அவங்க ஹீரோயினோட அம்மாவுக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் ஹீரோயினோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டாய்லெட் வருது. அதாவது ஹீரோயினோட அம்மாவுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு. அதனால வா என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவை ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. வில்லி மட்டும் தனியா இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட பேக் அதுல விழுந்துடுது. அந்த பேக்குக்குள்ள ஒரு கவர் வெளியில தெரியுது. ஹீரோயினோட அம்மா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, நான் உன்னை தனியா மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், அதனால தான் டாய்லெட் போகும்போது உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ வந்து உன்னோட அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரெட் கலர் சூட் போட்டிருந்த ஒரு பையன் இருந்தானாமே, அவனை எப்படியாவது வில்லியோட முதலாளி கிட்ட கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னா உன் அக்கா ரொம்ப வருத்தப்படுவா, அவளோட வேலையே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வில்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா கேட்கறாங்க, நீ எதுக்காக இப்பவே கிளம்புற, உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா பாட்டியோட வீட காமிக்கிறாங்க. பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டியோட தங்கச்சி உட்காந்துட்டு நிறைய கதை சொல்லி கொடுத்துட்டு, நாளைக்கு உங்க பேரனை மீட் பண்ண போறீங்க, அதனால நீங்க கொஞ்சம் பிரிஸ்கா இருக்க வேண்டாமா அப்படின்னு நிறைய கதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் கிட்ட அவங்களோட மேனேஜர் வந்துட்டு சொல்றாங்க, இன்னைக்கு பேரனா பாட்டி பார்க்க போறாங்க, அந்த ரெட் கலர் சூட் போட்டுட்டு ஒருத்தன் இருந்தானாமே, அவன் இன்னைக்கு நம்மளோட ஆபீஸ்ல வந்து பாட்டியை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வில்லனுக்கு ஷாக் ஆயிடுது. ஓடி போய் என்ட்ரன்ஸ்க்கு போறான். அங்க வந்து வில்லி நின்றுட்டு இருக்கா. வில்லி கிட்ட போயிட்டு நீ எப்படி அவனை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, நான் அவனை கண்டுபிடிக்கல, அன்னைக்கு வந்தால ஒருத்தி அவ கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் தான், அதனால அவ தான் கூட்டிட்டு வர போறா அப்படின்றத சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு அந்த ஷாப்க்கு வந்திருப்பாங்க. உள்ள போயிட்டு பாட்டி கிட்ட பேசு, அன்னைக்கு நடந்துகிட்ட மாதிரி நடந்துக்க கூடாது, மெதுவா புரிய வைக்கணும், நீ எப்படி மெதுவா எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல அதே மாதிரி தான் நீ அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி ஹீரோவை ஹீரோயின் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ உள்ள வந்ததுமே ஹீரோவை வில்லன் பாத்துட்டாங்க. வில்லன் போயிட்டு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பாட்டி இங்க இல்ல, பாட்டி உன்ன வேற இடத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்குள்ள பாட்டியோட தங்கச்சி வந்து ஹீரோவை பாத்துருவாங்க. நீ அப்படியே பேர மாதிரியே இருக்க, வா பாட்டி உனக்காக தான் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போவாங்க. வில்லனுக்கு கோங்கோமா வரும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரூமுக்கு வந்துருவாங்க. ஹீரோவும் உள்ள வந்துருவாங்க. வெயிட்டர்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஹீரோ சொல்லுவாங்க, காஃபியை தவிர ஸ்வீட்டா ஏதாவது இனிப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இனிப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இப்போ யோகர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ யோகர்ட்டை குடிச்சு பார்த்துட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வில்லனோட அப்பா சொல்றாங்க, இதோட நேம் யோகர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டி கேட்கறாங்க, நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்துட்டு இருந்த அப்படின்னு. ஹீரோ வந்து நான் பழைய காலத்துல இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு பழைய காலத்தோட அட்ரஸ் சொல்ல போவாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோவுக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வரும்போதே சொல்லிதான் அனுப்பியிருப்பாங்க, உன்னோட பழைய காலத்து விஷயங்களை பத்தி நீ எதுவுமே பேசக்கூடாது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ இப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு வேற எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், பாட்டிக்கு மட்டும் கவலையா இருக்கும். பாட்டி சொல்லுவாங்க, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாவும் பரவாயில்ல, நீ என்னோட பேரனா இரு, நான் தான் உன்னோட பாட்டி அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிப்பாங்க. ஹீரோ ஆனா கையை தட்டி விட்டுட்டு இல்ல பாட்டி நீங்க தேடுற ஆள் நான் கிடையாது, நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. வில்லன் இப்போ ஹீரோவை டிராப் பண்றதுக்காக லிஃப்ட்ல இருந்து இறக்கி கொண்டு வந்து விடுவான். அதுக்கப்புறமா டாக்ஸிக்கு பணம் கொடுப்பான். அதுக்கு ஹீரோ சொல்லுவாங்க, எனக்கு இது ஒண்ணு வேண்டாம், எனக்கு இது இருக்கு அப்படின்னு யோகர்ட்டை காமிப்பாங்க. வில்லனுக்கு பார்த்துட்டு என்ன இவன் பணம் வேண்டாம்னு சொல்றான் அப்படின்னு இருக்கும். இப்போ ஹீரோ வெளியில போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஹால்ல ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்கதை பார்ப்பாங்க. எல்லாருமே மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபேஷன் ஷோ பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க பின்னாடி வில்லி நின்றுட்டு இருக்கதை ஹீரோ பாத்துருவாங்க. வில்லிய பார்த்ததுமே ஹீரோவுக்கு இளவரசியோட ஞாபகம் வந்துடும். அதனால இளவரசி இளவரசி அப்படின்னு அந்த ஸ்டேஜ் மேல யார் இப்போ எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு வில்லிய நோக்கி போயிட்டு இருப்பாங்க. கீழே இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுவாங்க, இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு. வில்லி வந்து பயந்து போய் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ உடனே போய் வில்லிய ஒரு ஹக் பண்ணிப்பாங்க. இளவரசி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்களை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இளவரசியோட சிரிப்பெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. அப்போ இங்க இருக்கிறது வில்லியாச்சு, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோவை பலார்னு ஒரு அற விட்டுடுவா. இளவரசி உனக்கு இந்த ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்பாங்க. வில்லி வந்து பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பாடி கார்ட்ஸ் எல்லாரும் வந்து ஹீரோவை இழுத்துட்டு போவாங்க. ஹீரோ வந்து இளவரசி இளவரசி உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவால இது இளவரசி அப்படின்றத தவிர வேற எதையுமே யோசிக்க முடியல. ஃபியூச்சர்ல நம்ம இருக்கோம் அப்படின்றது ஹீரோக்கு ஒரு நிமிஷம் மறந்தே போயிடுது. ஹீரோ இளவரசி இளவரசின்னு கூப்பிட்டு நிக்கிறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இளவரசியை பாக்குறதுக்காக ஹீரோ என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு. சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.